39 பணியாளர்களுடன் சீன மீன்பிடி கப்பல் ஒன்று இந்திய பெருங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. சீன மீன்பிடி கப்பல் விபத்தில் காணாமல் போனவர்களை தேட அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். மத்திய இந்திய பெருங்கடலில் சீன மீன்பிடி கப்பலே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் 39 பேர் மாயம், 17 சீனர்கள், 17 இந்தோனேஷியர்கள் மற்றும் 5 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களே காணாமல் போயுள்ளனர். கடந்த 3 தேதி தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனிலிருந்து புறப்பட்ட இந்த மீன்பிடி கப்பல் மாலைத்தீவுக்கு தெற்கு திசையில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக கப்பல் கண்காணிப்பு இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதே நேரம் கப்பல் சீன நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியா, இலங்கை, மாலைத்தீவு, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பிற நாடுகளில் உள்ள தமது தூதரகங்கள் மூலம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைத்து வருவதாக சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது.